அதிமுகவில் ஒற்றை தலைமை ஏற்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக பழம் சேர்க்கும் வகையில் தமிழக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக பணியாற்றி வரும் சூழ்நிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கூத்தாநல்லூர் நகர செயலாளர் டி எம் பசீர் அகமது, மண்ணை கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்க தமிழ்கண்ணன், அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாளுக்கு நாள் இயக்கம் இந்த இயக்கத்திற்கு நிகரான இயக்கமே இல்லை என்ற அளவே இந்த இயக்கம் எல்லா காலத்திலும் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது. இயக்கத்தை தொடங்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை யாரும் அவராக நான் வந்து தலைவர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. மக்களாலே தலைவராக ஒட்டுமொத்த மக்களாலும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கிற தமிழக அத்தனை பேராலும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவி மாண்பிருந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். நம்முடைய பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த தலைவர் எடப்பாடி அவர்கள். யாரும் மறக்க முடியாது, இதை யாரும் பங்குபட முடியாது, இதை யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அது முழுக்க முழுக்க அண்ணன் எடப்பாடி அவருடைய சிந்தையிலே உதித்த அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த அண்ணன் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.